அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு கேப் டவுன், அதாவது நியர்பை கேப் டவுன். நேற்றைய லோக்கு மேலே தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆனதில் இது கேப் டவுன் சொல்ல முடியாது, நியர்பை கேப் டவுன். நேற்றைய லோக்கு கீழே நிற்கவே கிடையாது மார்க்கெட். அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பனுக்கு கீழேயும் எஸ்டர்டே லோக்கு கீழேயும் நிற்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்தால் நம்மளுக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸை வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஓப்பன் பிலோ ஓப்பன் அபோவ் ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓப்பனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெறும் நம்மளுக்கு 50 புள்ளி தான். மீதம் பார்த்திங்கன்னா முழுசாக நம்மளுக்கு வந்துட்டு சந்தை மேல்நோக்கி தான் இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா கடந்த 3 நாட்களோட ஹையைக்கு அதிகமாக, அதாவது அதற்கு மேலே முடிஞ்சிருக்காங்க. அதாவது கீழே நெகட்டிவ், நல்ல நெகட்டிவில் ஆரம்பமான சந்தை இந்த இடத்துல வந்து முடிந்தது வந்து டெக்னிக்கலாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சந்தை மேல் நோக்கி போகிறக்கு. ஆனால் எது வேணாலும் நடக்கலாம், சந்தையை பொறுத்தவரை எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இன்றைய முடிவு அப்படிங்கிறது சிறப்பான முடிவு தான். ஆனால் நாளைய ஆரம்பம் எப்படி அமைகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் சந்தை வந்துட்டு பயணிக்க முடியும். இன்று முடிந்தது வந்து சிறப்பான முடிவு. நாளைய ஆரம்பம், நாளைய சந்தை எப்படி நிலை பெறுகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் சந்தையோட தாக்கம் இருக்கக்கூடும். இப்போ நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 85 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க. நிஃப்டியோட அட்தமணி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 21,850, 89 ரூபா இருக்கிறாங்க. 850 புட், 55 ரூபா இருக்கிறாங்க. அப்போது 91,795 அப்படிங்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். 21,850 -55, 21,850 கால் பிளஸ் 89 நிமிஷம் கூட 21,940 ரொம்ப முக்கியமான இடம். 940 மேல் நிலை பெற்றால் ஒரு மாதிரி இருக்கும் சந்தை. இதே 21,795 கீழே மேலே எப்படி நிற்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த இன்பிட்வீன், இந்த இடைப்பட்ட தாக்கம் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் வால்டைலாக. அடுத்து பேங்க் நிஃப்டி 45,908 முடிஞ்சிருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நேற்றைய லோவை பிரேக் பண்ணவே இல்லை. நிஃப்டியாவது நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த லோவை பிரேக் பண்ணாமல் கடந்த 3 நாட்களோடைய ஹையுக்கு மேலே வந்து முடிஞ்சிருக்கிறாங்க. அந்த இறுதி நேரத்தில் நேற்றைய ஹையை கடந்த பின் பார்த்தீங்கன்னா கால் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் காலால் நல்ல ஒரு ஷார்ட் கவரிங். ஷார்ட் அடித்தவர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கால் செல்லருக்கு ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இருந்தது. ஏன்னா கால் ஆப்ஷன் கரைதல் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், அதனால் வந்துட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பாங்க. அதே போல் கால் செல்லர் வந்து பேனிக் பண்ண, இன்றைக்கி ரெண்டு விஷயம் நடந்தது. கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பேனிக் ஆகி லாஸும் புக் பண்ணக்கூடிய சூழல், இரண்டு சூழலும் இன்றைக்கி ஒரே நாள் அமையக்கூடிய வாய்ப்பாக அமைந்து விட்டது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,200 புள்ளிகளோட தாக்கம் இருந்திருக்காங்க. ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டோட ஒரு 200 புள்ளிகள், 300 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க. நம்மளுக்கு இப்போது 45,900 முடிஞ்சதுனால 45,900 -400 பிரீமி போட்டால் 45,500 நல்ல சப்போர்ட் லெவல். 45,900 பிளஸ் 600 நம்மளுக்கு 46,500 நம்மளுக்கு ஒரு தாக்கமாக ஏற்படுத்தும். இதோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் அட்டவணையும் நம்ம பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 21,600 புட் கொடுத்துருக்காங்க, நல்ல சப்போர்ட். அடுத்தது 22,000 கால் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாங், அதாவது விரிவான ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் ஸ்ட்ராங்கலாம் நீங்கள் பையன்னு நினச்சிடக்கூடாது. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராங்கலுக்கு ரெண்டு போட்டியாளருக்கு உண்டான தொலைவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மையப்படுத்தி கூறுறோம். 21,600 22,000 நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 400 புள்ளிகள், அப்போ மிட் 21,800, அப்போ 21,800 மேலே தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ சந்தை வந்துட்டு 21,800 மேலே இருந்தால் ஒரு மாதிரியும், 21,800 கீழே இருந்தால் ஒரு மாதிரியும் நம்மளுக்கு இம்பேக்டட் இருக்கும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 20 இருக்கிறாங்க. இங்கே வந்து 12 இருக்காங்க. புட் ஆப்ஷன் சைடு 12, கால் ஆப்ஷன் சைடு வந்து 20 இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இது வந்து இன்னும் பிரீமி பார்த்திங்கன்னா 21,800 to 900 புள்ளி கேப்பு. இதில் 21,800 பார்த்திங்கன்னா 124 ரூபா, கால் ஆப்ஷன் 124 ரூபா இருக்காங்க. புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 80 ரூபா இருக்கிறாங்க. அப்போது 200 ரூபா, 100 ரூபா டைம் வேல்யூ இதற்குள்ளே ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இந்த 100 வந்து நாளைக்கு கரைச்சாகணும், அதற்குண்டான தாக்கம். சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த டைம் வேல்யூவை ஒரு மொமெண்டம் பண்ணி கூட குறைக்கலாம், இல்லைன்னா
இருந்த இடத்துலையே ஸ்லோ மூமெண்ட் பண்ணி டிகேவும் ஏற்படுத்தலாம் பேங்க் நிஃப்டிக்கு. இதே 46,000 கால் 45,000 புட் கொடுத்துருக்காங்க, 45,500 புட், அப்புறம் 45,500 கால், 47,000 கால், 46,500, 46,000 to 47,000. இது மிட்டு பார்த்தா 45,500, இந்த 45,500 to 47,000 பார்த்தா 46,290 மிட்டாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் மார்க்கெட்டில் இருக்கும், அதன் அடிப்படையில் போட்டியாளரை பார்த்து நீங்கள் வந்து வியாபாரம் செய்ய முற்படணும். இது முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் மூமெண்ட் இருக்க தான் செய்யும். ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கு, அதனால் நிஃப்டினா 150 புள்ளிகளுக்கு மேலே இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும், பேங்க் நிஃப்டினா 500 புள்ளிகளுக்கு மேலே மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லைகளையும் அதே மாதிரி ஓடிஎம் ஆப்ஷனும் ஆக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். நாளைய ஆரம்பம் நம்மளுக்கு முக்கியம், நாளைய ஆரம்பம் ஓப்பனுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருந்தால் கால் ஆப்ஷனை டிகே பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.